இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சொன்னோம்ல, பழைய காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து இந்த சீரியல்களில் இருக்கக்கூடிய கான்செப்டான சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதை வச்சே வந்து கதையை கொஞ்சம் வந்து மெதுவாக வந்து இதுதான் ரொமான்ஸ், அதாவது கட்டாயப்படுத்தப்பட்டு இல்லை வந்து விருப்பம் இல்லாமல் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டு பேர் எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட். இதில் வந்து முக்காவாசி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சீரியல்களில் பாட்டி இல்லைனா தாத்தா கேரக்டர் இருப்பாங்க, முக்கியமாக பாட்டி கேரக்டர் இருக்கவங்க தான் வந்து அவங்க ஒன்று சேர வேணாமா ஒன்று சேர வேணாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. பாட்டி போய் ஜாதகத்தெல்லாம் பார்த்து இன்னைக்கே வந்து சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் முத்து நான் கிளம்புறேன் ஊருக்கு அப்படிங்க, உடனே போடா போ அப்படியே போயிடு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து அந்த ரீல்ஸ்லாம் டைலாக் வரும்ல அந்த மாதிரி டைலாக்லாம் பேசினதுக்கு பிறகு இவர் நீ இவ்வளோ ஆசைப்பட்டீங்க நான் செஞ்சிடறேன் அப்படின்ட்டாரு. என்ன செய்றீங்க அப்படின்னா சாந்தி முகூர்த்தம் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ இது சாந்தி முகூர்த்த கான்செப்ட்டுக்கு அடுத்து உடனே வந்து மீனா அதுக்குள்ளே வைக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ மீனாவுக்கு இப்போ முழுக்க முழுக்க காதல் ப்ளஸ் வந்து கல்யாணத்தை அக்செப்டே பண்ணிக்கிட்டாங்க, முத்து மனசை மட்டும் தான் இப்போ குழப்பம் இருக்கு. மீனா எவ்வளோ தான் ஆனால் என்ன ஒரு விஷயம் மற்ற சீரியல் ஹீரோயின்ஸோட இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அது தைரியமாக வச்சு பேசிடுவாங்க, எதாவது ஓப்பனாக கொடுத்துருவாங்க. அது வந்து அவங்க மாமியாராக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி ஏன் மாமனாராக இருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு பேசிடுறாங்க. ஸோ இப்போ வந்து சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறது நிஜமாவே வந்து அந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு புரிதல் பெருசாக இல்லாட்டியும் கூட ஒரு ஜோடியாக வந்து திருப்பி ஊர்லேருந்து சென்னைக்கு வர போகிறாங்க. வந்ததுக்கு பிறகு தான் மனோஜ் அண்ட் ரோஹினியோட கல்யாணம், கல்யாணத்தில் நடக்கக்கூடிய கலைபரங்கள் உண்மைகள்லாம் தெரிய வருது. இது நடுவில் வந்து அந்த ஸ்ருதி அண்ட் ரவி அவங்கள மீட் பண்ணிக்கிறது, அதன் மூலமாக வந்து அந்த ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்து பிரச்சனை கொடுக்கறது, இவருக்கு வந்து பென்ஷன் பண்ணது வந்து எல்லா இடத்தையும் பிரச்சனை கொடுக்குறதுன்னு கதை போகுது. எப்படி பார்த்தாலும் சிறகடிக்க ஆசையில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரப்போகுது. இப்போ அடுத்த வாரம் வந்து இந்த முத்து மீனா விவகாரத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.